ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மாவட்டத்தை தொடர்ந்து அடுத்தது எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது, ஏன் எவ்வளவு கால தாமதம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்பர்களே வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 மாவட்டத்தை தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது, இது எல்லாரோட பெரிய க்வெஸ்சன் மார்க்காகவே இருந்துகிட்ருக்கு. ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் கிடையாதுங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துட்டு இருந்ததுன்னா 1 or 2 days வந்துட்டு அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணர்கள் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு பதவி உயர்வு அளிக்க வேணும், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரியான தகவல்களை அவங்க அந்த கோரிக்கையில் எடுத்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மனு தாக்கல் வந்துட்டு போயிருக்கு. ஸோ கூட்டுறவுத்துறை சார்ந்த அமைச்சர்கள் அதற்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பதில் கூற வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ கரண்ட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தாங்க ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தின பின்னர் வந்துட்டு கேஸ் வந்து வாபஸ் வாங்கின மாதிரியும் தகவல்கள் கிட்டத்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் இதை அப்டேட் பண்ண கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்டேட் பண்ணாதனால இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இவங்களாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நியூஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராசஸ், கரண்ட் ப்ராசஸ் இது தான், அதனால தான் ரிசல்ட் வரல அப்படிங்கிறது தான் வந்துட்டு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக எல்லா மாவட்டத்துக்குமே இறுதிப்பட்டியல் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே கண்டிப்பாக ஆன்லைனில் ஒவ்வொரு மாவட்டங்களாக ரிசல்ட்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இன்று ஒரு 6 மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. கண்டிப்பாக கீழே லிங்க்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்க மாவட்டத்திற்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் அந்த பேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த பணியானை பொறுத்தவரையிலும் இந்த 5 மாவட்டத்தில் 3 மாவட்டத்திற்கு பணியானை வழங்கியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பணியானை வழங்கலைனாலும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரிசல்ட்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும். பணியானை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து 30 நாட்களில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட ரூல். ஸோ கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் ரிசல்ட்கள் வரக்கூடும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. 1 by 1 பணியானை வழங்கிருவாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த 3 மாவட்டத்திற்கு வழங்கியிருக்காங்க இல்லைங்களா, நாகை, திருச்சி, கன்னியாகுமரி, சேலம், மயிலாடுதுறை பெண்டிங்கில் இருக்குது, ப்ராசஸிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இதுதான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது நியூ அப்டேட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல்